ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டாக நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி. எம்பிசி வந்து லாஸ்ட் இயரில் எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசி ஒன் இயர் மூணு கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து எம்பிசின்னு காமனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, இதுதான் வந்து உங்களோட கேட்டகரி, சரிங்களா? இப்போ இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது, ஓசிக்கு வந்து 31% வந்து பார்த்தோன்னா உங்களோட வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பிசிக்கு வந்து 26.5% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பிசிஎம்க்கு 3.5% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. எம்பிசிக்கு 20% கொடுக்குறாங்க. எஸ்சிக்கு 15% கொடுக்குறாங்க. எஸ்சிஏக்கு 3% கொடுக்குறாங்க. எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சீட்டோட ஸ்பிளிட்டப் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எம்பிசியை ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக இதில் 20% வருது. அது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே வந்துடுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி நீங்கள் பார்க்கும்போது, இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, இது எல்லாமே வருவாங்க. அது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷனும் வருவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த வரையும் 500 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 12 சீட்டும், யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 488 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. இதில் டோட்டலாக வந்து எவ்வளோ சார் சீட்டு ஃபில் ஆகுது அப்படின்னா 50% ஆஃப் சீட்டு தான் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சிஎஸ்சி ஐடி அப்படின்னு தான் போடுறாங்க சாய்ஸ் லிஸ்ட்டு. அப்போ நீங்கள் 100 சாய்ஸஸ் போட்டாலுமே சிஎஸ்சி ஐடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்களோட கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்போர்ட்ஸ் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? சாய்ஸ் லிஸ்ட்டு சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதும் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்தவரையும் 150 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 8 சீட்டும், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டில் 34 சீட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் 108 சீட்டும் அலாட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் 1% ஆஃப் டோட்டல் வெயிட்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட் எவ்வளோ சார் மார்க் எடுத்திருந்தாரு அப்படின்னா 760 மார்க் வந்து எடுத்திருந்தாரு. இதில் லாஸ்ட் ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா 5 மார்க் எடுத்திருந்தாரு, சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து 760 மார்க் எடுத்திருந்தாரு. லாஸ்ட்டு கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து 5 மார்க் எடுத்திருந்தாரு, சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ண போகிறோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பேருக்கு ரேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1190 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரையும் 222 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டோட்டலாக வந்து 222 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 500 சீட்ஸ். இது வந்து 2021 டிஎன்ஏ, சரிங்களா? அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தை தெரியும் உங்களுக்கு வந்து 40% ஆஃப் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் 60% ஆஃப் சீட்டு ஏன் சார் ஃபில் ஆகலை அப்படின்னா, உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக போட தெரியல. கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லா கீனாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை எவ்வளோ தரமாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளோ தரமாக ஃப்ரேம் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். என்ஏஆர்எஃப் ரேங்கிங், என்பிஏ, நேக்கு, அட்டனமஸ், இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். காலேஜ் போய்ட்டு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் ஓகே, ஃபீ ஸ்ட்ரக்சர் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.